சாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை தியானத்திற்காக நாம் சங்கீதம் 16 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். சாம் சாப்டர் 16. இந்த சங்கீதத்தில் கூட தாவீது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் பற்றி சொல்கிறார். சி, ஆண்டவர் வந்து நம்மளோட ஜீவனோட ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் மை லைஃப். நான் ஒரு நாள் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து என்னோடய வாழ்க்கையோட ஆண்டவராக இருக்கார். ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் மை லைஃப். அப்புறம் பின்னாடி அப்படி வந்து ஒரு 8-9 வருஷம் வரைக்கும் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் டெத். மரணத்தில் மரணம் நேர்றப்போ ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு ஒரு புதிய ஹோப் கொடுக்குறாரு. ஈவன் இன் டெத் ஹீ இஸ் மை ஹோப் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் கடைசி வசனத்தில் 11 வசனத்தில் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் இட்டர்னிட்டி, நித்தியத்தை குறித்து அவர் எழுதுறாரு. ஸோ முதல் 2 வசனம் வாசிக்கலாம். சாம் 16 வர்சஸ் 1 and 2. தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர், என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். ஸோ முதல் 8 வசனத்தில் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் காட் பீயிங் த லார்ட் ஆஃப் மை லைஃப். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் தேவனாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் என்ன என்ஜாய் பண்ணுவேன்னா, முதல் 2 வசனத்தில் தாவீது எழுதுறது வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ளவருக்க வந்து ஹவு ஹீ இஸ் ரிலேட்டிங் டு காட். சரி, அந்த தொடர்பு என்ன சொல்கிறார் பாருங்களே. தேவனே, என்னை காப்பாற்றும், லார்ட் ப்ரிசர்வ் மீ, உம்மை நம்பி இருக்கிறேன், ஐ ட்ரஸ்ட் இன் யூ அப்படின்னா என்ன அர்த்தம், என்னை சுற்றி கான்ஸ்டண்ட்டாக வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஐ ஸ்டாண்ட் எக்ஸ்போஸ்ட் ஃபுல்லாக, நான் வந்து பாவத்துக்கும் மற்ற எல்லா காரியத்துக்கும் நான் எக்ஸ்போஸ்டாக நிற்கிறேன். அதனால் என்ன பண்ணுங்க, தாவீது எழுதுறார் பாருங்களேன், தேவனே, என்னை காப்பாற்றும், ப்ரிசர்வ் மீ, கெட்டு போகாமல் என்னை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நான் கெட்டு போயிடக்கூடாது, நான் டீகே ஆகிடக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுங்கள், நான் உங்க நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டு எழுதுறப்பாங்க. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர், என் ஆண்டவராக இருக்கிறேன், ஜஹோவா தி அதுனாய். அதுனாய் வந்து ஹீ இஸ் த லார்ட் அப்படின்றத விட ஹீ இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் மை ஹார்ட், என்னோட ஸ்டேர், அவர் என்னோட இருதயத்தின் பலன் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமா. ஸோ என் ஆண்டவர் வந்து என்னோட வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறப்போ த வே ஐ ரிலேட் டு ஹிம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் கேர். ஆண்டவருடைய 24/7 அவரோட பாதுகாப்பில் நம்ம இருக்க முடியும். அதுதான் தாவீது இங்கே ஜெபம் பண்ணுறாரு. முதல் 2 வசனத்தில் இனி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் சுவாமி அப்படின்னு, என்னோடய வாழ்க்கையின் பலனாக இருங்க ஆண்டவரே. 3-4 வாசிக்கலாம். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களும், நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களும் அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். 3-4 வசனத்தில் தாவீது எதை பற்றி சொல்கிறாருன்னா, ஹீ டாக்கிங் அபவுட் குட் கம்பேனியன்ஷிப். முதல் 2 வசனத்தில் ஹீ டாக்ட் அபவுட் ரிலேஷன்ஷிப் அண்ட் கான்ஸ்டன்ட் கேர். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற கேரை பற்றி பேசினார். இப்போ 3-4 வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் 2 குரூப் ஆஃப் பீப்புள் பற்றி பேசுகிறார். 3-ஆவது வசனத்தில் வந்து தேவனுடைய பிள்ளைங்களை பற்றி பேசினார், பரிசுத்தவான்களை குறித்து பேசுகிறார். 4-ஆவது வசனத்தில் வந்து அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களை பற்றி பேசுகிறார். எப்பயுமே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் வந்து இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் எப்பயுமே இருப்பாங்க. ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய செயின்ஸ், அப்புறம் வந்து அந்நிய தேவர்களை பின்பற்றுவாங்க. தாவீது என்ன சொல்கிறார் பாருங்களேன், 4-ஆவது வசனத்தில், அந்நிய தேவன் என் நாடுகளோட வேதனை பெருகும், நான் உங்களோட நாமங்களை கூட என் உதடுகளில் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தான் 3-ஆவது வசனத்தில் பரிசுத்தவான்கள் கொடுத்து எழுதுகிறார். ஸோ என்ன கற்றுக்குறோம், என்னோடய வாழ்க்கையில் தேவன் எனக்கு ஆண்டவராக இருந்தால் ஐ லீட் அ லைஃப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழுவேன். நான் வந்து சி ஒன்றுக்கு வந்து இல்லை பவுல் எழுதுவார், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வந்து சம்பந்தம் என்ன, தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ். நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம உலகத்தோட ஒத்த விஷயம் தெரிவிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அண்ட் காட் இஸ் த லார்ட் ஆஃப் மை லைஃப், என்னோடய ஜீவனுக்கு என் வாழ்க்கைக்கு என் அவர் தேவனாக இருக்கிறப்போ என் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் இட்ஸ் நாட் தட் ஒரு கான்ஸ்டன்ட் கேர், அவரோட பாதுகாப்பில் நான் இருக்கிறேன்னு மட்டும் கிடையாது, என்னோடய வாழ்க்கை வந்து ஐ லிவ் அண்டர் கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தோட ஒத்த விஷயம் தெரிக்காமல் என்னோடய மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாகறீங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ அந்த மறுரூபமான வாழ்க்கை, ஒரு கிளியர் லைன் ஆஃப் டிமார்கேஷன், உலகத்தாருக்கும் நமக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த 3-4 வசனங்களில் வந்து தாவீது எழுதுறார். 5-6 வாசிக்கலாம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு.
The psalmist talks about a good stewardship. அப்படினா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு தேவனா இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து வனாந்திர யாத்திரையெல்லாம் கடந்து 40 வருஷம் கழித்து அந்த ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போகிறப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வந்து பங்கு பிரித்தாங்க, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவங்களோட சுதந்திரம் கொடுத்தாங்க. லேவியருக்கு மட்டும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார், அவங்களுக்கு வந்து எந்த சுதந்திரமே கிடையாது, பிகாஸ் ஐ எம் தேர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படி சொல்கிறார். தாவீது சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து ஆண்டவரே நீரே என் சுதந்திரம், ஏன்னா என்னோட பாத்திரத்தின் பங்கும் ஆனவர். யூ ஆர் மை கப், ஓ லார்ட் யூ ஆர் மை போர்ஷன், யூ ஆர் மை கப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லார்ட் யூஆர் ஆல் ஐ நீட். இந்த உலகத்தில் வந்து எனக்கு எவ்வளோ ரிச்சஸ் இருக்கலாம், எனக்கு எவ்வளோ இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கலாம், நிறைய சொத்து எல்லாமே இருக்கலாம், ஆனால் நீர் என் வாழ்க்கையில் இல்லைன்னா அது பாவர்ட்டி. பாவர்ட்டி இஸ் நாட் ஹேவிங் எனி திங். இந்த மெட்டீரியல் திங்ஸ் இல்லாத இருக்கிறது வந்து ஏழையாக இருக்கிறது இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஏழையான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தான் இதாவது சொல்கிறாரு. எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு மேலே என்ன சொல்கிறார், த லார்ட் இஸ் மை போர்ஷன். ஆண்டவரே நீ எனக்கு நிறைய ரிச்சஸ் கொடுத்துருக்கீங்க நன்றி, ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நான் கிரேட்டஸ்ட் பொசஷன், என்னோடய மிகப்பெரிய சொத்துன்னு கன்சிடர் பண்ணுறது வந்து நீர் மட்டும்தான். அண்ட் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் நான் ஒரு உண்மையான உட்கிரணத்துவனா, ஒரு உண்மையான பர்சன், அக்கௌண்டபிளாக நான் இருப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி ஹீ டாக்ஸ் அபவுட் அ கான்ஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். நீங்கள் எனக்கு பங்காக இருக்கிறப்போ, நீங்கள் எனக்கு எல்லாமா இருக்கிறப்போ அங்கே எப்பயுமே வந்து நிறைவு தான் இருக்குது. அடுத்த 2 வருஷம் வாசிக்கலாம், 7 and 8. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இதில் வந்து சங்கீதக்காரன் வந்து ஹி டாக்ஸ் அபவுட் இஸ் ஃபெலோஷிப், ஆண்டவரோடு இருக்கிற அவரோட பயங்கர இன்டிமேட் நெருங்கிய ஒரு உறவை குறித்து அவர் எழுதியிருப்பாங்களே. என்ன சொல்கிறாரு, ரா காலத்தில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும், எனக்கு ஆலோசனை, மை காட் கவுன்சில்ஸ் மீ, ஹி இன்ஸ்ட்ரக்ட்ஸ் மீ அட் நைட். இதில் வந்து ராக் காலங்களில்னா தமிழுக்கு இங்கிலீஷில் நைட்டுன்னு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட், அது வந்து அந்த நைட் வந்து ப்ளூரலாக, நைட் ஆஃப்டர் நைட், ஒவ்வொரு இரவு வேளையில் டார்க் டைம்ஸ் ஆஃப் ஆர் லைஃப்ஸில் சில டைம் நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிறப்போ, ஒவ்வொரு இருளான சூழ்நிலையை நாம் கடந்து போகிறப்பையும் ஆண்டவர் தன்னுடைய அன்பின் கரத்தினால நம்மளை தாங்கி, நம்மளை ஏந்தி, நம்மளை தப்பு வச்சு, நம்மளை கண்டித்து நடத்துகிறார். அதாவது இது சொல்கிறாரு, வென் யூ ஆர் த லார்ட் ஆஃப் மை லைஃப், என்னுடைய ஜீவன் ஆண்டவராக நீ இருக்கிறப்போ இருள் சூழ்ந்த பாதைகளை நான் நடந்தாலும் சங்கீத 18 ஆசிக்கிறோம், ஓ லார்ட் யூ லைட், யூ என்லைட்டன் மை டார்க்னஸ், என்னோட இருளை வந்து அவர் வெளிச்சமாக்குவார், அவர் எனக்கு கற்றுத்தருவார், அவர் என்னை கண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த வருஷம் என்ன சொல்கிறாரு, ஐ ஹவ் செட் த லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ பிகாஸ் ஈஸ் அட் மை ரைட் ஹேண்ட், ஐ வில் நாட் பி ஷேக்கன். என்னோடய கர்த்தரை வந்து நான் எப்பொழுதும் என்னோக்கு முன்பாக வச்சுருக்கிறேன், அவர் என்னை வந்து பாஸ்டில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. டு ஹாவ் சம் ஒன் அட் யுவர் ரைட் ஹேண்ட், இவங்க தான் இவங்களுக்கு ரைட் ஹேண்ட் அப்படி சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஒரு ரைட் ஹேண்டில் ஒருத்தர் இருக்காருனா, ஹீஸ் யுவர் காட், ஹீஸ் யுவர் அட்வொகேட், நம்மளுக்காக எழுந்தருளி, நம்மளுக்காக நீதி கேட்கிற, நம்மளுக்காக நியாயம் செய்கிறவர் தான் வலது பார்சத்தில் இருக்கிறவரை குறிக்கிறான். ஸோ அதான் இதோட ரிலேஷன்ஷிப் பாருங்களேன், அவர் நம்மளை கண்டிக்கிறாரு நைட் பை நைட், என்னோட இருளை வெளிச்சமாக ஆக்குறது, எனக்கு கைடாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, என் தேவன் வந்து எனக்காக ஹீஸ் மை காட், எனக்காக என்னை பாதுகாக்கிறாரு, எனக்காக பரிந்து பேசுகிறார், எனக்காக எழுந்துடுறார். இதுதான் வந்து த பிளெஸிங்ஸ் தட் யூ என்ஜாய் வென் யூ ஹாவ் காட் இஸ் த லார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் தன்னோட ரிலேஷன்ஷிப் பற்றி, ஆண்டவருக்கு அவருக்குள்ள உறவு பற்றி சொன்னார், ஐ எம் அண்டர் கான்ஸ்டன்ட் கேர், என்னை ஆண்டவர் எப்பயுமே ப்ரிசர்வ் பண்ணி பாதுகாத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னார். அடுத்தது சொன்னார், குட் கம்பேனியன்ஷிப், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஸோ ஆண்டவர் என் வாழ்க்கையின் தேவனாக இருக்கிறப்ப நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுவேன், லைஃப் ஆஃப் கான்ஸ்டன்ட் கான்சக்ரேஷன். முன்னாது என்ன சொன்னார், யூ நீர் தான் எனக்கு சுதந்திரம், நீர் தான் எனக்கு பங்கு, மை லைன்ஸ் ஆர் ஃபாலன் இன் பிளசன்ட் பிளேசஸ், ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குற எல்லா இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது, நான் உண்மையான உக்கிரணத்தோ, நான் உண்மையான அதுக்கு அக்கௌண்டபிளாக இருப்பேன், அதுதான் கான்ஸ்டன்ட் ஸ்டியூவர்ட்ஷிப். 4வது 7-8 வசனத்தில் என்னது இதை எழுதுறாரு, ஹி டாக்ஸ் அபவுட் இஸ் இன்டிமேட் ஃபெலோஷிப், நெருங்கிய உறவை கொடுத்து எழுதிட்டு
என்னோட இருளெல்லாம் அவர் வெளிச்சமாக்குறாரு, என் பக்கத்துல இருக்காரு, எனக்கு வலது பாசத்துல இருக்காரு, அதனால நான் அவர் என் கண்களை நான் அவர் மேல பதிச்சு வச்சிருக்கேன்னு அவரோட நெருங்கிய ஐக்கியத்தை பத்தி எழுதுறாரு. சாண்டவர் என் வாழ்க்கையில இருக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம். அது மட்டும் இல்ல, அடுத்த ரெண்டு வசனத்துல ஈவன் இன் டெத், மரணம் வந்தாலும் God has filled me with constant hope அப்படின்னு சொல்லிட்டுதான் அடுத்த ரெண்டு வசனம் இதை 9-10 வாசிக்கலாம். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும், என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். என்ன ஒரு ஹோப் பாருங்களேன், என் ஆத்மா பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்ன ஒரு ஹோப்ப, I have a there is a resurrection. Orella David the solitaire irundidara, it was a prophetic word concerning the Messiah. Is samiya koithana oru theerkadarsanam inga sangeetha ezhudapattirukku. Adanalada Pedro vandha apostle 2 adhigarathula vaasichingana the 16th sangeetha 8th vasanathilirundhu 11th vasanam varaikkum Pedro idha quote panni pesuvar. So Davidukku vandha prophetica uyirthezhudaloda nambikkaiya kurithu ezhudrar. So en jeevanulla naalella vandha aandavar ennoda kooda irpar. அது மட்டும் இல்லை, நான் மறித்தாலும் எனக்கு ஒரு க்ளோரியஸ் ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலோட மகிமையான நம்பிக்கையில் நிறைஞ்சிருக்கு. அப்புறம் கடைசி வசனம் ஆசைக்கலாம், ரொம்ப அழகான வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. யூ வில் ஷோ மீ த பாத் ஆஃப் லைஃப் இன் யுவர் பிரசன்ஸ் தர் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் அண்ட் அட் யுவர் ரைட் ஹேண்ட் தர் ஆர் பிளஷர்ஸ் ஃபார் எவர் மோர் அப்படின்னு. ஸோ நித்தியத்தில் ஆண்டவர் நம்மளுக்காக வச்சிருக்கிற மகிமையான ஒரு நம்பிக்கை, அவர் சமூகத்தில் இருக்கிற நித்திய பேரின்பத்தை குறித்து வந்து எழுதி இந்த சங்கீதத்தை வந்து தாவீத முடிக்கிறார். ஸோ இந்த காலவேளையில் கூட நம்ம கிட்ட நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்விகள் என்னென்னா, என்னோட வாழ்க்கையில் ஹூ இஸ் த லார்ட் ஆஃப் மை லைஃப், ஆண்டவர் தான் என்னோட வாழ்க்கையின் ராஜாவாக இருக்கிறாரா, இயேசு சாமி தான் என் வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறாரா, டு ஐ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் ஹிம், எனக்கும் அவருக்கும் உள்ள இருக்க அந்த தொடர்பு ஸ்ட்ராங்காக இருக்கா, அவர் எனக்கு கொடுத்துருக்குற எல்லா இன்ஹெரிட்டன்ஸ்க்கும் நான் வந்து ஒரு உண்மையான உக்ரானக்காரனாக இருக்கேனா, யூ ஆர் மை, நீங்கள் தான் எனக்கு சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லி அவரை டிபெண்ட் பண்ணுறோமா. ஒரு கான்ஸ்டன்ட் லைஃப், கான்ஸ்டன்ட் கான்சன்ட்ரேட்டட் லைஃப், அவருக்காக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா. அப்புறம் ஃபைனலாக என்னோடய இருதயம் வந்து என்னோட மை ஹார்ட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் மீ அட் நைட், என்னோடய இரவுகள் எல்லாம் ஆண்டவர் என்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவரை நான் எப்பயுமே முன்னாடி வச்சுருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்ற அந்த ஒரு ஃபெல்லோஷிப் நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் இருந்ததுனால தான் நம்ம வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட ஆண்டவர் நம்மளோட கூட இருப்பார். அது மட்டும் இல்லை, ஹீ வில் ஃபில் அஸ் வித் தட் க்ளோரியஸ் ஹோப் ஆஃப் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலோட அந்த ஒரு மகிமையான நம்பிக்கையில் நம்ம நிறைப்பார். அண்ட் ஃபைனலாக நித்திய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறப்போ அவருடைய சமாதானத்தினால நம்ம நிரப்பார். ஆர் வி ரெடி ஃபார் தட் எட்டர்னிட்டி? நம்ம ஜோம் பண்ணலாம். அன்புடைய சுவாமி, இந்த நல்ல நேர்த்தங்களை நீ கொடுத்துக்கோம். நன்றி சத்ர சுவாமி. ஆண்டவரே, சங்கீதக்காரனை போல் ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையின் ஆண்டவராக நீங்கள் இருங்க சுவாமி, எங்களோட இருளை நீங்கள் வெளிச்சமாக்குறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்பை, நெருங்கிய ஐக்கியத்தை நீங்கள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முன்பாக எப்பயுமே வைத்து நாங்கள் ஒரு அசைக்கப்படாத படிக்க இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினால் நீங்கள் எங்களை நிறைச்சிருக்கிறதுக்காக நன்றி சத்ர சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷம், ஆண்டவரே, ப்ளெஷர்ஸ் ஃபார் எவர் மோர், அந்த இட்டர்னிட்டி, நித்தியத்துக்கு அடுத்த ஆனந்தத்தினால் நீர் எங்களை நிரப்புறீங்களே, அந்த ஒரு ஹோப்புக்காக, அந்த ஒரு பாக்கியத்துக்காக ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் டிசைன் பண்ண, அதை எங்களோட மனசில் வச்சு நாங்கள் வாழ, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபத்தினுடைய நாங்கள் ஜெபிக்கிறது ஆள் புறாவனும் சுவாமி, உங்களுடைய பிரசனம், அப்படி ஆளுகை எங்களோட கூட இருக்கட்டும். எஸ் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.